இந்த கவிதையோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஒரு முறை கேளுங்க, பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் சிலம்பரசனுடைய கொரோனா குமார் இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோகுலுடைய டைரக்ஷனில் இந்த படம் வெளியே வருது. கோகுல் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மோரா, ரௌத்ரம் சொல்லிட்டு பெரிய பிளாக் பஸ்டர் மூவிலாம் வந்துட்டு கொடுத்தவர். இவருடைய டைரக்ஷனில் தான் இந்த படம் வெளியே வருது. இந்த படத்தை வந்து நம்ம வேல்ஸ் ஐஸ்வரி கணேஷ் இவர் தான் வந்துட்டு இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ ஒரு வாரமாக போயிட்டு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ட்ராப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காரணம் என்னென்னா சம்பள பிரச்சனையில் வந்துட்டு அவங்க குறைவான சம்பளம் ஏற்கனவே பேசியிருந்ததுனால இன்றைக்கி சிலம்பரசனோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறி இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்துக்கு அவங்க சம்பளம் கேட்டதில் ஏதோ இஷ்யூ ஆகி இந்த படம் ட்ராப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு பொய் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரக்டர் வந்து மறுத்துருக்கிறாரு. அது போக ஏற்கனவே நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம், ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு வில்லனாக அந்த படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதியும் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோலில் வந்துட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்த நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே சொல்லியிருந்தோம். மாநாடு படம் வந்துட்டு போயிட்டு அந்த படத்தோட இஷ்யூ இருக்கும் போதே நான் இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணியிருந்தேன். சிலம்பரசனும் விஜய் சேதுபதியும் ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. அது வந்துட்டு சிலம்பரசன் டைரக்ட் பண்ணுற படமா இல்லை வந்துட்டு சிலம்பரசன் நடிக்கிற படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறாரா அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நியூஸ் தான் இப்போ வந்துட்டு கிடச்சிருக்குது. இந்த கொரோனாகுமார் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோலில் விஜய் சேதுபதி நடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சம்மந்தமான அஃபிஷியல் அப்டேட்லாம் இனிமேல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த படம் ட்ராப் ஆகலை அப்படின்னு அந்த படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கவிதையோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஒரு முறை கேளுங்க, பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.